எம் சார்பில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு வந்து 20வது நிகழ்வு. இந்த நிகழ்வில் வழக்கமாக சிற்றுரை ஒன்று ஒரு நூலாய்வு பண்ணுறோம். சிற்றுரை வழங்குவதற்காக நம்ம ஐயா புலவர் முத்துசாமி ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். வாழ்த்துறையை வழங்குவதற்காக ஐயா திரு அல்பர்ட் சார் அவர்களை அன்புடன் வேலைக்கு அழைக்கின்றேன். மக்கள் நம்ம தூத்துக்குடி கேம்ப் டூவை சேர்ந்த எழுத்தாளர் சாந்தி பிரபு அவருடைய தேனியர் நேரம் என்ற சிறுகதை தொகுப்பு தான் நீங்கள் ஆய்வு எடுத்திருக்கிறோம். திருமதி சாந்தி பிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். முதலாவதாக வரவேற்புரை வழங்குவதற்காக முனைவர் தமிழாசிரியர் சு முருகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. செந்தமிழே செங்கருமே, செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கினைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவிலை மூவேந்தர் அன்பே, எழில் மகவே, எந்தன் உயிரே. இந்த அருமையான காலை வேளையில் தொடுவானம் கலை இலக்கிய பேரவையில் வரவேற்புரை வழங்க வாய்ப்பளித்த தொடுவானம் கலை இலக்கிய பேரவைக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இலக்கிய பேரவை 20வது நிகழ்வில், அதாவது கவிதை என்று என்பது அப்படிங்கிற தலைப்பில் புலவர் சு முத்துசாமி அவர்கள் சிற்றுரையாற்ற இருக்கிறாங்க. அவர்களை இந்த நல்ல வேளையில் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த தேநீர் விருந்து தேநீர் நேரம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பினை எழுதிய ஏ சாந்தி பிரபு அவர்களின் நூலை திறனாய்வு செய்வதற்காக வருகை தந்துள்ள முகமது ஷரீப் சார் அவர்களையும் லாரன்ஸ் சார் அவர்களையும் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்துள்ள அல்பர்ட் சார் அவர்களை அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நூலாசிரியரும் இன்றைய ஏற்புரை வழங்க இருக்கக்கூடிய திருமதி ஏ சாந்தி பிரபு அவர்களை அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நல்ல ஏற்பாடுகளை திறம்பட செய்து கொண்டிருக்கும் கலை இலக்கிய பிறவி தொடுவானம் கலை இலக்கிய பிறவியின் தலைவர் நெல்லை தேவன் அவர்களையும், செயலாளர் கவிஞர் மாரிமுத்து அவர்களையும், மற்றும் தொலைக்காட்சி ஊடகர் ரவி சார் அவர்களையும், செல்வின் சார், மற்ற அனைவருமே இந்த நல்ல நேரத்தில் வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். தொடரக்கூடிய வேகமாக செல்ல வேண்டுமானால் தனியாக ஓடுங்கள், தொடர்ந்து செல்ல வேண்டுமானால் குழுவாக ஓடுங்கள் என்ற டாடா ரத்தன் டாடா அவர்களின் வரிகளுக்கு இணங்க நம்ம தொடுவான கலை இலக்கிய பேரவை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று அனைவரும் குழுவாக பயணிப்போம் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.